ஃபேக் நியூஸை பரப்ப வேண்டாம், ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள். கோகுலம் ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொடக்ஷன் தமிழ் படத்தில் நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வாய்ப்புக்கு நன்றி. கோகுலம் டீம் எல்லாருக்குமே, கோகுலம் கோபாலன் சார், சுதாகர் சார், பிரவீன் சார் எல்லாருக்குமே, அப்புறம் சஞ்சு சஞ்சய் சஞ்சய்க்கு நான் நன்றிலாம் சொல்ல முடியுமா தெரியல. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு 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 நட்பு ரீதியாகவும் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்கன்னு இப்போ இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து சொல்லி திருப்பி ஃபுல் கதையை நரேட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன், ஒரு ராசி பலன் இந்த விஷயங்கள்லாம் நம்பக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ரெசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது அவர் நரேட் பண்ணும்போது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் இந்த படம் பண்ணுறதுக்கான காரணம், சஞ்சயின் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி. ஸோ அந்த கேரக்டரைசேஷன், இந்த விஷயம், இந்த இது கொடுத்ததுக்கு சஞ்சு என்னை கன்சிடர் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு வேணால் சொல்லலாம். என் கலை உலக அண்ணா சஞ்சய் அப்படி தான் சொல்ல சொல்லியிருக்காரு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எனக்கு அப்புறம் நீ சொன்ன நான் தப்பாக இருக்கும். ஓகே, ஸோ தானு சார், சத்யஜோதி தியாகராஜன் சார் இங்கே வந்ததுக்கு நன்றி. அப்புறம் செந்தில் சார் படத்துடைய தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, இஸ்பேட் ராஜாக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் ஸோ நன்றி. அப்புறம் படத்துடைய கேமராமேன் பி கே சார், குணத்தில் தான் ஒரு கூச்சு சுபாவன்னு நினைக்கிறேன், பட் ஒர்க் வைஸ் இஸ் லைக் இஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். எல்லாருமே அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் சாங்ஸாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் சீனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லைட்டிங், அதோட மூட். ஸோ தேங்க்யூ சார். எடிட்டர் குபியண்ணாவை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடியிருக்கோம். அந்த டைம்லேருந்து கட் பண்ணால் இங்கே திடீர்னு படத்துக்கு, என்னோடய இந்த படத்துக்கு அவங்க எடிட்டராக பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட், இன்னொரு ஃப்ரெண்ட் கார்த்திக்னு சொல்லிட்டு, அவன் மூலயமா எனக்கு குபியண்ணா பழக்கம். ஸோ தேங்க்யூ குபினா. நான் சஞ்சய்க்கு தெரியாமல் ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணி பேசியிருக்கேன், நான் அந்த சீனை கண்டிப்பாக வைப்பேன், ஆனால் நீங்கள் எடுத்துருங்க, தேவையில்லைன்னா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன் குபியண்ணன்ட்ட. ஸோ அதுவுமே சொல்லிட்டல, அப்புறம் ஏன் டென்ஷன். ஸோ அப்புறம் ஃபர்தர் காஸ்டியூம் டிசைனர் அனுஷா, தேங்க்யூ. அப்புறம் த மேன் ஆஃப் த டே மொமெண்ட் ஜிப்ரான், அவர் எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் ஹீ ஓன்ஸ். இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டார்க்கான படம் அப்படின்னாலும் ஹீ ஓன் இட். அதாவது அவர் சும்மா பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு புதுசாக அப்படின்னு இல்லாமல் ஹீ ஓன் தட். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் ஆல்பம் அவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு ஸ்டைல் அண்ட் வேறு வேறு சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஆல்பம் கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு, மாண்டாஜஸ் அழகாக ஷூட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது அந்த மாதிரி மியூசிக் கிடைக்கலன்னா எவ்வளோ அழகாக ஷூட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. அஃப்கோர்ஸ் நல்லா ஷூட் பண்ணோம், நல்ல பாட்டு கெடுக்கிறதும் விஷுவல்ஸ் தான், பட் ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக கம்பைன் ஆகிருக்கு. ஐ வாண்ட் அ கேர்ள் ஃபார் மேரேஜ் அந்த சாங்காக இருக்கட்டும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த 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 பாடல் வரிகள் வந்து கு கார்த்திக் அவர்கள் தான் எழுதியிருக்காரு. அந்த அதில் அந்த ஐ வாண்ட் அ கேர்ளுக்கு பதில் வேறு ஒரு லைன் இருந்தது, அது கல்யாண் மாஸ்டர் தான் சஜஸ்ட் பண்ணார். அந்த மாதிரி ஐ வாண்ட் அ கேர்ள் ஃபார் அப்படின்னு ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும், ஐ வாண்ட் அ கேர்ள் அப்படின்னு. ஸோ அந்த லைன் அப்படி தான் காயின் ஆச்சு. ஸோ ஸோ படத்துடைய கோரியோகிராஃபர்ஸ் கல்யாண் மாஸ்டர், ஷெரீஃப் மாஸ்டர், லிரிசிஸ் கு கார்த்திக் அவர்கள், மதன் கார்கி அவர்கள், விவேகா அவர்கள், விக்னேஷ் சிவன் அவர்கள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அழகான பாடல் வரிகள் கொடுத்ததுக்கு. சந்துரு அவர்கள், சாரி அவருக்கும். ஹீரோயின்ஸ் திகங்கனா, ரெபா, அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு யூத் சென்ட்ரிக் படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக யூத் சென்ட்ரிக் படம் தான், பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்குறதுக்கான விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் செகண்ட் ஆஃப் நான் டப்பிங்க்கு அப்புறம் ரஷ்ஷஸ் சும்மா பார்க்கும் போது, செகண்ட் ஆஃப் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு ஒரு ஃபேமிலி எமோஷ்னல் ட்ராமா வித் லாட்ஸ் ஆஃப் ஃபன் மூமெண்ட்ஸ். வந்து படம் பார்க்குறவங்களுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் வெளியே போவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், என்னுடைய அசிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், கேமராமேன், டிஓபி டிபார்ட்மெண்ட்,
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்மைலிங் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஒரு ரெண்டு மூணு இடத்துல மேபி கொஞ்சம் அழ வைக்கிற மாதிரியான மூமெண்ட்ஸும் இருக்குது. பட் கடைசியில் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது எல்லாரும் சிரிச்ச முகத்தோட ஹாப்பியாக, ஓகே நல்லா இருக்குது, ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா நல்லா படம் பண்ணியிருக்காங்க, ஜாலியாக இருந்தது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அண்ட் இவ்வளோ வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், பட் இப்போது ஆஃப்டர் பிக் பாஸ், பியார் பிரேமா காதலி, ஸ்பீட் ராஜா இந்த மாதிரி படங்கள் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடச்சிருக்கு, ஒரு மக்கள் மனசில் ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சிருக்கு. அந்த இடத்த வந்து நான் மிஸ்யூஸ் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அண்ட் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.